இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் முதல்வன் ப்ராஜெக்டை எப்படி சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் டேப்லெட் பப்ளிக்கில் சேவ் பண்ண போகிறோம். அதுக்கு சர்வரில் போய்ட்டு டேப்லெட் பப்ளிக்கில் போய்ட்டு சேவ் டு டேப்லெட் பப்ளிக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் வந்தால் சைன் இன் பண்ணுங்கள், இல்லைனா க்ரியேட் அண்ட் அக்கௌண்ட் கொடுங்க. இங்கே க்ரியேட் அண்ட் அக்கௌண்ட்டில் ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுத்து நீங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டேப்லெட் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் ஆகும். ஓகே, இப்போ க்ரியேட் அண்ட் அக்கௌண்ட் கொடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு சின்னதாக பேஜ் வரும். இந்த பேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டேரெக்டாக உங்களோட இமெயிலுக்கு போகணும். இமெயிலில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெயில் வந்திருக்கும். அந்த மெயிலில் டு ஆக்டிவேட் யுவர் அக்கௌண்ட்டுங்கிற லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நீங்கள் ஜஸ்ட் அந்த ஓப்பன் பண்ணது தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் மட்டும் வரும், அவ்வளோதான். அதோட நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். இதை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் திரும்ப என்ன பண்ணணும், சர்வரில் போய்ட்டு டேப்லெட் பப்ளிக்கில் போய்ட்டு அகெயின் சேவ் டு டேப்லெட் பப்ளிக் அப்படிங்கிறது கொடுக்குறீங்க. இந்த தடவை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சைன் இன் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஏன்னா நம்ம முன்னாடி அக்கௌண்ட் இல்லை, அதனால் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுவோம். இப்போ நம்மளோட அக்கௌண்ட் இருக்குது, அதனால் ஜஸ்ட் என்ன பண்ணலாம், அதை சைன் இன் மட்டும் பண்ணிக்கலாம். அந்த க்ரெடென்ஷியல்ஸ் யூஸ் பண்ணி சைன் இன் பண்ணிட்டால் போதும். சைன் இன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த டேப்லெட் பப்ளிக்கில் உங்களுக்கு அப்டேட் ஆயிரும், சாரி அப்லோட் ஆயிரும். இதில் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் உங்களோட கண்ட்ரியை மட்டும் கேட்கும். நீங்கள் அந்த கண்ட்ரியை மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் பப்ளிஷ் கொடுத்தா போதும். ஓகே, ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் ரெக்யூடுங்கிற எரர் வரும், ஒரு சில பேருக்கு வராது. மேக்ஸிமம் எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணிடலாம். ஃபஸ்ட் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் டேட்டா சோர்ஸில் போயிட்டு மேலே ரைட் சைடில் லைவ்னு இருக்கிறத எக்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறத மாற்றணுமே சேவ் கேட்கும். இல்லைனா நீங்கள் வேறு ஏதாவது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சேவ் கேட்கும். அங்கே டேஷ்போர்டை கிளிக் பண்ண அந்த உங்களோட இது கேட்குது, ஜஸ்ட் அப்படியே சேவ் கொடுத்துக்கோங்க, வேறு ஒன்றும் இல்லை. சேவ் கொடுத்தது திரும்ப என்ன பண்ண போகிறோம், டேஷ்போர்டில் வந்துட்டு சர்வர் சேவ் டேப்லெட் பப்ளிக் சேவ் டு டேப்லெட் பப்ளிக் அப்படின்னு கொடுத்தா இந்த தடவை டேரெக்டாக உங்களுக்கு அப்லோட் ஆயிரும். ஆக்சுவலாக அப்லோட் முடிஞ்சதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ரௌசர் பேஜ் ஓப்பன் ஆகும். ப்ரௌசர் பேஜில் நீங்கள் டேரெக்டாக ஓப்பன் ஆயிரும். நீங்கள் அப்டேட் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் ஓப்பன் ஆகாது, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சின்னதாக மெசேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும், ஜஸ்ட் டிஸ்மிஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்புறமா நீங்கள் கொடுத்துக்கோங்க, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. இப்போது உங்களோட டேஷ்போர்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, டேப்லெட் பப்ளிக்கில் இதாகிடுச்சு, போஸ்ட் ஆயிடுச்சு. டேப்லெட் பப்ளிக்கில் ஜஸ்ட் போஸ்ட் போடுற மாதிரி அந்த மாதிரி உள்ளது தான். இப்போ இதை நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா, ஷேர் கொடுத்து அதோட அந்த லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லிங்க்கை மட்டும் காப்பி பண்ணி தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நோட் பேடுங்கிறத ஓப்பன் பண்ணிட்டு அதில் டேஷ்போர்ட் லிங்க் அப்படிங்கிறத நான் அங்கே கொடுக்குறேன். நாங்கள் டேஷ்போர்ட் லிங்க் அப்படின்னு டைப் பண்ணி அதை பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இதே மாதிரி ஸ்டோரி லிங்க்கும் போடணும், அதுக்காக நான் ஸ்டோரி லிங்க் அப்படிங்கிறத டைப் பண்ணி வச்சுக்கிறேன். ஸ்டோரியும் இதே மாதிரி அப்லோட் பண்ணி இதே மாதிரி லிங்க் எடுத்து கொண்டு வந்து போட்டுக்கலாம். இப்போது நம்ம நெக்ஸ்ட் வந்து இதை டவுன்லோடும் பண்ணி வச்சுக்கணும், இந்த டேஷ்போர்டை. அதுக்கு ஜஸ்ட் அந்த ஷேர் பக்கத்தில் இருக்க டவுன்லோட் கிளிக் பண்ணிங்கன்னா எந்த ஃபார்மெட் லைன் கேட்கும், நீங்கள் PDF டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நமக்கு இப்போ டேஷ்போர்ட் பப்ளிஷ் ஆயிடுச்சு. இதே மாதிரி என்ன பண்ணணும், ஸ்டோரியையும் போயிட்டு சர்வரில் போய் டேப்லெட் பப்ளிக்கில் போயிட்டு சேவ் டு டேப்லெட் பப்ளிக் கொடுத்தீங்கன்னா அதே மாதிரியே உங்களுக்கு பப்ளிஷ் ஆயிரும். அதே மாதிரி நீங்கள் லிங்க்கை எடுத்து வச்சுக்கணும், PDF டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். இதோட உங்களுக்கு இந்த ஒர்க் முடிச்சு, இப்போ நெக்ஸ்ட் ஒரு நியூ ஃபோல்டர் ஒன்று ஓப்பன் பண்ணி நமக்கு இந்த சப்மிட் பண்ணுறதுக்கான தேவையான எல்லாத்தையும் மொத்தமாக ஒரே இதாக போட்டுக்குவோம். அதுக்கு நான் ஜஸ்ட் ஒரு நியூ ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறேன். அந்த நியூ ஃபோல்டரை என்ன ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத போட்டுக்கிறேன். அந்த நியூ ஃபோல்டருக்குள்ளே நிறைய ஃபோல்டர்ஸ் ஓப்பன் பண்ணணும். அதில் ஃபஸ்ட்டு ஃபோல்டர் நான் என்ன ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா, எம்பத்தி மேப் அண்டு பிரெயின் ஸ்டார்மிங் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறேன். இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களே எம்பத்தி மேப் பிரெயின் ஸ்டார்மிங் அதோட PDF உள்ள போடணும். நெக்ஸ்ட்டு ஃபோல்டர் என்ன அப்படின்னா, டேஷ்போர்ட் அண்டு ஸ்டோரி PDF. இப்போ தான் நம்ம அதை டவுலோட் பண்ணி வச்சுருக்கோம், அதை கொண்டு வந்து இந்த இடத்துல போடணும். அதுக்கு அடுத்தது வந்து டேட்டா செட்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டர். இந்த ஃபோல்டரில் என்ன போடுவோம் அப்படின்னா, நம்மளோட டேட்டா யூஸ் பண்ணுவோம்ல, நம்ம அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டேட்டா, அந்த டேட்டாவை கொண்டு வந்து போடுவோம். நெக்ஸ்ட் ஃபோல்டர் என்ன அப்படின்னா, ஸ்க்ரீன்ஷாட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அது எல்லாத்தோட ஸ்க்ரீன்ஷாட்ஸும் போடணும். எதோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ்னா நம்ம ஃபஸ்ட்டு ஷீட் ஒர்க்கில் ஒர்க் ஷீட் அதுலேயும் ஸ்டார்ட் பண்ணி இப்போ கடைசியாக ஸ்டோரி வரையும் உள்ள எல்லா ஸ்க்ரீன்ஷாட்டும் போடணும். கடைசியாக ஒரே ஃபோல்டர் இருக்குது, அந்த ஃபோல்டர் என்ன அப்படின்னா, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அண்ட் வீடியோ டெமான்ஸ்ட்ரேஷன். அது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன். இப்போது அதில் ஒன்று ஒன்று என்னென்ன போடணும் அப்படிங்கிறத பார்ப்போம். சொல்கிற மாதிரி, ஆல்ரெடி சொன்ன மாதிரி, இந்த டேட்டா செட்டில் என்ன போட போகிறோம் அப்படின்னா, நம்மளோட டேட்டாஸை கொண்டு வந்து போட போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண டேட்டா நாங்கள் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன்,
அதை அந்த இடத்துலேருந்து கொண்டு வந்து போட்டுக்கிறேன். அந்த ஹெச்ஆர் ஸ்கோர் கார்டு அப்படிங்கிற அந்த டேட்டா எடுத்து கொண்டு வந்து இந்த டேட்டா செட்ஸில் போட்டாச்சு. இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, எம்பதி மேப் பிரெயின்ஸ்டார்மிங் பிடிஎஃப் நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருப்போம், அதை கொண்டு போட்டுக்கும். அதே மாதிரி இப்போ டேஷ்போர்ட் ஸ்டோரி பிடிஎஃபும் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருப்போம், அதை கொண்டு வந்து இடத்துல போட்டுருவோம். இதே மாதிரி நீங்கள் மிச்சம் அந்த இதெல்லாம் போட்டுருங்க, ஸ்க்ரீன்ஷாட்லாம் நீங்கள் போட்டுருங்க, நான் அதெல்லாம் எதுவும் இப்போ அங்கே பண்ணலை. ஜஸ்ட்டு இந்த என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட்ஸை பொறுத்த வரையும் நம்ம என்னென்ன ஒர்க் ஷீட்ஸ் பண்ணியிருக்கோமோ எல்லா ஒர்க் ஷீட்ஸையும், இந்த நான் கேபிஏ இந்த மாதிரி எல்லா ஒர்க் ஷீட்ஸும் பண்ணியிருக்கேன்ல, அந்த எல்லா ஒர்க் ஷீட்டையுமே நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடணும். அப்புறம் டேஷ்போர்ட் ஸ்டோரி இது எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுக்கு ஜஸ்ட் ஒரு வேர்ட் ஃபைல் தான் டைப் பண்ண போகிறீங்க, அதில் ஃபஸ்ட் எடுத்தவங்க ப்ராஜெக்ட் டைட்டில் கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்தது இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் கீழே வர போகிறீங்க, அதாவது இன்ட்ரோடக்ஷன் ஃபஸ்ட்டு சாப்டர். அந்த இன்ட்ரோடக்ஷன் உள்ளே என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, ப்ராஜெக்ட் ஓவர் வியூ அப்படிங்கிறது தான் உங்களோட ஃபஸ்ட், அதாவது ஓவர் வியூ அப்படிங்கிறது தான் உங்களோட ஃபஸ்ட்டு சப்மிட்டிங். அந்த ஓவர் வியூவில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, அந்த ப்ராஜெக்டை பற்றி ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன், அதை நீங்கள் நான் மூலம் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பர்பஸ், இந்த ப்ராஜெக்டை நீங்கள் எதுக்காக பண்ணுறீங்க அப்படிங்கிற பர்பஸும் அதில் இருக்கும், அதை எடுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், இந்த ப்ராப்ளத்தில் நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பண்ண போகிறீங்க, அதாவது ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அண்ட் டிசைன் திங்கிங் ரெண்டுமே போடணும். இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கீழே கொஞ்சமாக அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை போட்டுக்கோங்க. அதுக்கு கீழே 2.1 அப்படின்னு போட்டு எம்பத்தி மேப், எம்பத்தி மேப்பில் எதுவுமே பண்ண வேணாம், ஜஸ்ட் எம்பத்தி மேப்போட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டால் போதும். அதே மாதிரி தான் ஐடியேஷன் அண்டு பிரெயின் ஸ்ட்ராமிங், இங்கேயுமே என்ன பண்ண போகிறீங்க, ஜஸ்ட் நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்க பிரெயின் ஸ்ட்ராம் மேப்போட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த இடத்துல போட போகிறீங்க. இதுக்கு அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா ரிசல்ட். ரிசல்ட்டுனே நீங்கள் இப்போ பண்ணியிருந்தீங்க பார்த்தீங்களா, அந்த ஒர்க் ஷீட் டேஷ்போர்ட் ஸ்டோரி இது எல்லாத்தோட ஸ்க்ரீன்ஷாட்டையும் இந்த இடத்துல ரிசல்ட்டில் கொண்டு வந்து போட்டுருங்க. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா, அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். நீங்கள் இப்போ ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்களே அதில் உங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது, அதாவது அந்த ப்ராஜெக்டோட ரிப்போர்ட்டில் வருது அந்த அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் அதை கொண்டு வந்து போடுறீங்க. கடைசியாக வந்து அப்ளிகேஷன், கடைசியில் அஞ்சாவது வந்து அப்ளிகேஷன். அப்ளிகேஷன்ஸில் இந்த நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணதுனால உங்களுக்கு என்னென்னலாம் அப்ளிகேஷன்ஸ் எந்த ஏரியாவில் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது கொடுக்கணும். கடைசியாக வந்து கன்க்ளூஷன், கன்க்ளூஷனில் நீங்கள் ஒரு பேராகிராஃப், இப்போ இந்த ப்ராஜெக்டை வச்சு நீங்கள் என்னென்னலாம் கன்க்ளூட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கன்க்ளூஷனாக கொடுக்கணும். லாஸ்ட்டாக ஃபியூச்சர் ஸ்கோப், இந்த ப்ராஜெக்டை வச்சு என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற, ஃபியூச்சரில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொடுக்கணும். ஓகே, நாங்கள் வந்து வீடியோ டெமான்ஸ்ட்ரேஷன் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது சிம்பிளாக சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் உங்களோட நேமை இன்ட்ரொடியூஸ் பண்ணிட்டு உங்களோட டீம் மெம்பர்ஸ் இன்ட்ரொடியூஸ் பண்ணணும், அப்புறம் ப்ராஜெக்ட் டைட்டில் சொல்லணும். ப்ராஜெக்ட் டைட்டில் சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட்டில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த டேஷ்போர்ட் ஸ்டோரி அதை வச்சு நீங்கள் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் சொன்னால் போதும். அப்லோட் பண்ணுறதுக்கு எல்லாம் தேவையான எல்லாம் எடுத்து வச்சிட்டோம். இப்போ ஜஸ்ட் கிட்டபிள் போயிட்டு ஆல்ரெடி இருக்க நீங்கள் ரெபாஸ்டரி கூட யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா கிரியேட் நியூ ரெபாஸ்டரி எங்கள் சென்டராக இருக்கும் அங்கேயும் கிளிக் பண்ணலாம். அப்படின்னா மேலே ரைட் கார்னரில் ஆட் இருக்கலாம், அது சிம்பிளாக கிளிக் பண்ணியும் நியூ ரெபாஸ்டரி பண்ணிக்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. இப்போது ஜஸ்ட் ரெபாஸ்டரி நேமில் உங்களோட ப்ராஜெக்ட் டைட்டில் போட்டுக்கோங்க, இது பப்ளிக்கில் இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, ஆட் ஏ ரீட்மி ஃபைல் அப்படிங்கிறத நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. இதை டிக் பண்ணிட்டு நீங்கள் ஜஸ்ட் வந்து கிரியேட் ரெபாஸ்டரி அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரெபாஸ்டரி கிரியேட் ஆயிரும். நமக்கு இப்போ வந்து புதுசாக ரெபாஸ்டரி கிரியேட் ஆயிடுச்சு. இந்த ரெபாஸ்டரியில் தான் நம்மளோட அந்த எல்லா ஃபோல்டர்ஸையும் கொண்டு வந்து போட போகிறோம். இந்த ஆறு ஃபோல்டர் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்கல, அந்த ஆறு ஃபோல்டரையும் கொண்டு வந்து அதில் தான் போட போகிறோம். அதுக்கு ஜஸ்ட்டு வந்து இங்கே வந்துட்டு அந்த கிட்டப்பில் வந்துட்டு ஆட் ஃபைலில் அப்லோட் ஃபைல்ஸ் அப்படிங்கிற கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு அந்த நீங்கள் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா அந்த ஆறு ஃபோல்டர், ஆறு ஃபோல்டரையும் ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி கொண்டு வந்து இந்த இடத்துல போட்டால் போதும். இங்கே ஆக்சுவலாக வந்து நான் ரெண்டு ஃபைல் மட்டும் தான் உள்ளே போட்டு வச்சிருக்கேன், ஏன்னா அந்த ரெண்டு ஃபைல் மட்டும் தான் அப்லோட் ஆகுது. நீங்கள் உள்ளே எல்லாத்தையும் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா எல்லா ஃபைலும் ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் ஆயிரும். ஜஸ்ட் இது கொடுத்துட்டு கமிட் சேஞ்சஸ் அப்படிங்கிறத கொடுத்தா போதும். இதோட அப்லோட் ப்ரொசீஜர் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் சின்னதாக ஒரே ஒரு அந்த ரீட்மி ஃபைலை எடிட் பண்ணி ஒன்று மட்டும் ஆட் பண்ணணும். அதுக்கு ஜஸ்ட் அந்த பென்சில் மாதிரி கிளாஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபைல் எடிட் ஆகும். இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அந்த நோட் பேடில் போட்டு வச்சோம் பார்த்தீங்களா, இந்த டேஷ்போர்ட் லிங்க் ஸ்டோரி லிங்க்லாம் போட்டு வச்சோம்ல, அதை கொண்டு வந்து காப்பி பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணணும் அப்படின்னா, வீடியோ லிங்க்குன்னு ஒன்று போடணும். வீடியோ லிங்க்குங்கிறது பெருசாக ஒன்றும் கிடையாது, அந்த வீடியோ டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோ இருக்குல்ல, அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோ, அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோவை ஏதோ ஒரு ட்ரைவ்லையோ இல்லை யூடியூப்பில் ப்ரைவேட்டாவோ அந்த மாதிரிலாம் போட்டு ஜஸ்ட் அப்லோட் பண்ணிட்டு அதோட லிங்க்கை மட்டும் எடுத்துக்கோங்க. ட்ரைவில் போட்டு எடுக்கும்போது அந்த லிங்க் ஷேரிங் ஆன்ல இருக்கா, அதாவது எல்லோரும் பார்க்குற மாதிரி இருக்காங்கிறத அது கூட வெரிஃபை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த லிங்கையும் கொண்டு வந்து இடத்துல போட்டு இங்கே இருக்க எல்லாத்தையும் அப்படியே ஜஸ்ட் காப்பி பண்ணி அந்த ரீட்மி ஃபைலில் கொண்டு வந்து போட்டு கமிட் சேஞ்சஸ் அப்படிங்கிறத கொடுத்தா போதும். இதில் அந்த அப்டேட்னு காமிக்கிது, அந்த அப்டேட்ங்கிறது தூக்கி விட்டுருங்க, வேறு ஒன்றும் இல்லை, தூக்கி விட்டு நீங்கள் ஜஸ்ட் கமிட் சேஞ்சஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட எல்லா ஃபைலுமே முடிஞ்சிருச்சு, உங்களோட ப்ராஜெக்ட் சப்மிஷன் முடிஞ்சு.
இதுக்கப்புறம் நீங்கள் கமிஷன் சைஸ் கொடுத்ததுக்கப்புறம் மேலே இருக்குது பார்த்தீங்களா லிங்க், அந்த லிங்க்கை மட்டும் எடுத்து நீங்கள் எப்போ உங்களை ஸ்டாஃப் கிட்ட கொடுத்துருங்க. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் என்னென்ன சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற டீடெயில்ஸ் கொடுக்குறேன். முடிஞ்சால் அந்த வீடியோ டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு ஒரு டெமோ வீடியோ ஒன்று கொடுக்குறேன். கிட்டப் எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு டவுட் இருந்துச்சுன்னா அதுக்கும் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அந்த லிங்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்யூ.